ஜாய்ஃபுல் ஃபேமிலி மகிழ்ச்சியான குடும்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். குடும்பமா உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையை இங்க நாங்க பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் உங்க நிறைய கேள்விகளை எங்களுக்கு எழுதி அனுப்பியிருக்கீங்க. உங்க குடும்பத்துல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கீங்க. அந்த கேள்விகளை இன்னைக்கு நம்ம மத்தியில் டிஸ்கஸ் பண்றதுக்காக ரோஸ்லின் அக்கா வந்திருக்காங்க. உங்களோட எக்ஸ்க்ளூசிவான கேள்விகளுக்கு பிரத்யேகமா பதில் கொடுக்க ரோஸ்லின் அக்கா வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் ரோஸ்லின் அக்கா வரவேற்கலாமா? அக்கா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லைனா கான்ட்ரவர்சியல் டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம்க்கா. அதாவது, கணவன் மனைவியை எப்படி ட்ரீட் பண்ணணும், மனைவி கணவனை எப்படி ட்ரீட் பண்ணணும், சமமாக நடத்தணுமா, இல்லை நான் கணவன் நான் எப்படி வேணால் என் மனைவியை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு நடத்தலாமா? ஏன்னா நம்மத்தில் வந்து நிறைய க்வெஸ்டின்ஸை பார்க்கும்போது இப்படிலாம் கூட நடத்துகிறாங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு கணவன்மார்கள் நடத்துகிறாங்க. அதே மாதிரி மனைவிகளும் சலிச்சவங்க இல்லை. ஸோ ரெண்டு பேருமே எப்படி நடத்தணும்னு தெரியாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ வாட் இஸ் த ரெஸ்பெக்ட் தட் ஷுட் பி கிவன்? குடும்பத்தில் எந்த விதத்தில் மரியாதை கொடுக்கணும், அதை பற்றி எங்ககிட்ட நீங்கள் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக ரொம்ப நல்ல ஒரு டாபிக். அதாவது, கணவன் மனைவி அப்படின்றவங்க வந்து நம்மளுடைய சமுதாய பின்னணியில் பொறுத்து தான் நம்மளுடைய, ஏன்னா நம்ம எதை நம்புகிறோமோ அதை தான் செயலில் காமிப்போம். அப்போ நம்ம எப்படி வளர்க்கப்படுகிறோம், அப்போ நம்மளுடைய சமுதாயம் வந்து கொஞ்சம் மேல் டாமினேட்டட் சொசைட்டி கொஞ்சம் இல்லை ரொம்பவே, ஆனால் இப்போ நிறைய காரியங்கள் மாறி வருகிறது. ஸோ இப்போ வந்து மேல் டாமினேட்டட்னும் போது ஆண்கள் வந்து தலைவர் அப்படின்னு நம்ம வேதத்தில் சொல்லியிருக்கிறத கொஞ்சம் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம் நம்ம. அதாவது, தலைவர் அப்படின்னும் போது எனக்கு கீழே தான் இனி இருக்கணும், நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற ஒரு தலைவராக தான் இவ்வளோ நாளும் வந்திருக்கிறாங்க அவங்க. அதே சமயத்தில் பெண்கள் வந்து என்னென்னா, எங்களுக்கு விடுதலை இல்லை, எங்களுக்கு சமமான உரிமை இல்லைன்னு சொல்லி உரிமை கேட்டு வந்து இன்றைக்கு உரிமை கிடைத்து பெண்கள் வந்து நல்லா படித்து நல்லா எல்லா வேலையும் செய்கிறதுக்கு அழகாக வரும்போது அந்த உரிமையை எப்படி பயன்படுத்தணும்னு சில டைம் தெரியலை நம்மளுக்கு. ஸோ அந்த லாட்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல, அதனால தான் பிரச்சனை. ஆனால் வேதம் நம்மளுக்கு அழகான ஒரு பேலன்ஸ் கொடுக்குது. நம்மளுக்கு எப்படி இருக்கணும், கணவன் மனைவி ஆண் பெண் உறவு, இந்த கணவன் மனைவி உறவு வந்து எப்படி இருந்தால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அங்கே சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும் அப்படின்றத வேதம் வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஸோ நான் நினைக்கிறேன், வி ஹேவ் டு கம் டு த வேர்ட் ஆஃப் காட் டு ரியலி ஸ்ட்ரைக் த பேலன்ஸ். சும்மா சமுதாயத்தில் இருக்கிற ஒரு எண்ணத்தை எடுத்துக்கிட்டு, இல்லை கலாச்சாரம் நமக்கு புகுத்துற காரியங்களை எடுத்துகிட்டு, இல்லை நம்ம வளர்க்கப்பட்ட முறை தான் கரெக்டுன்னு நினச்சிட்டு நிற்கிறத காட்டிலும், நம்ம எல்லாருக்கும் காமன் ஆனது நம்மளை படைத்த கடவுள். அவர் சொல்லியிருக்கிறாரு ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி இருக்கணும், அவர் தான் குடும்பத்தை படைத்தவர். ஐ திங்க் தட் இஸ் வேர் வி ஹாவ் டு லுக் ஆன் ஹவு வி ஹாவ் டு யூனோ ரெஸ்பெக்ட் ஈச் அதர். ஸோ ஆதியாகமம் 1:27 நம்ம வாசிக்கலாமா? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ரொம்ப அழகா இதுல போட்டிருக்கு. சோ அப்ப ஆண்டவருடைய பார்வையில அவர் நம்மளை கொஞ்சம் கூட குறைவா படைக்கல, அவரோட சாயலையே நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதே சாயலை கொடுத்திருக்கிறார். ஆணும் பெண்ணும் வந்து ஆண்டவருடைய சாயல், அதாவது அவருடைய ஆட்டிடியூட்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் நம்மளுக்குள்ள இருக்கு. மன்னிக்கிற குணம், விட்டு கொடுக்குற குணம், கைனஸ், இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்கிற ஒரு சாராம்சம் ரெண்டு பேர்ட்டையும் இருக்கு. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா ஆணுடைய வேலைகள், பொறுப்புகள், அவர்கள் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் வேற, ஒரு பெண் செய்ய வேண்டியது வேற. அதனால அதற்கேற்றபடி நம்ம சரீரம், நம்மளுடைய மனது எல்லாம், நம்ம திங்கிங் பேட்டர்ன் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கே தவிர, ஆனால் சாராம்சம் ரெண்டு பேருமே ஆண்டவருடைய சாயல். ஸோ அப்போது ஆண்டவர் நம்மளை ரொம்ப ரெஸ்பெக்டடாக நடத்துகிறாரு, ரொம்ப கண்ணியமாக நடத்துகிறாரு. நம்மக்கிட்ட நமக்கு ஒரு ஃப்ரீ வில் கொடுத்துருக்கனால அவர் அதை தாண்டி வரதே கிடையாது. நம்மளோட ரைட்ஸ் என்னவோ அதை தாண்டி அவர் வரதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் இந்த ஆதியாகமத்தில் என்ன ரைட் கொடுத்துருக்கிறாருனா, இந்த உலகத்தை ஆளுகிற ரைட் அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அதில் அவர் இன்டர்வியூனே பண்ணுறது இல்லை. இன்னைக்கு உலகத்தை ஃபுல்லாக நம்ம தான் ஆண்டு கொண்டு இருக்கிறோம். அப்படி ஆண்டவர் வந்து என்ன ரைட் கொடுத்தாரோ அதில் அவரே இன்டர்வியூன் பண்ணுறதில்ல. ஆனால் இன்றைக்கு நம்ம வந்து ஆண் வந்து சில டேரம் பெண்ணை ஆதிக்கம் பண்ணுறாங்க, சில வீட்டில் அம்மா ஆட்சி இருக்குது, பெண் வந்து ஆதிக்கம் பண்ணுறாங்க.
ஸோ அதனால் இது ரெண்டுமே தப்பு, சமமாக இருக்கிறது தான் நல்லது. ஒருவரை ஒருவர் நம்ம மதிக்க வேண்டும், ஒருவருக்கான ப்ரைவேட் ஸ்பேஸை கொடுக்கணும், ஒருவருக்கான உரிமைகளை நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு என்ன உரிமையோ அதை நம்ம தட்டி பறிக்கக்கூடாது. ஒருத்தரை அடிமைப்படுத்தி என் கீழே வைத்து கொள்ளணுன்றது வேதத்தின் அடிப்படையில் சரியான ஒரு காரியங்கள். அது ஆணும் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, பெண்ணும் ஒரு ஆண் மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. அவங்களுக்கான சுதந்திரம் இருக்கணும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்னு ரொம்ப அழகாக வசனம் இருக்குது. ஸோ அந்த அன்பில் வந்து பயம் இல்லை. அப்போ வந்து நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கம்பேனியனாக ஜாலியாக குடும்ப வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்றது தான் வேதம் சொல்லுகிற ஒரு காரியம். அக்கா, இது ஆக்சுவலி எனக்கே ஒரு ஐ ஓப்பனர்னு சொல்லலாம். ஏன்னா நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆண்கள் எங்கேயோ இங்கே இருந்தாங்க, பெண்கள் இங்கே இருக்காங்க. ஆனால் பைபிள் அழகாக சொல்லுது, தேவன் ரெண்டு பேரையும் அவருடைய சாயலில் சிருஷ்டித்திருக்கிறார். ஸோ இது ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. அதுவும் பைபிள்ன்றது ஒரு லா, ஸோ அதை மீறவே முடியாது என்னதான் நம்ம இது பண்ணினாலும். இப்போ நம்மக்கிட்ட நிறைய கேள்விகள் வந்திருக்கு, அதில் சில கேள்விகளை கம்பைல் பண்ணி உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸ்பெஷலாக ஒருத்தங்க ஃபிசிக்கல் அப்யூஸ் பற்றி எழுதியிருக்காங்க. இவங்க ஒரு மனைவி, ஹவுஸ் மேக்கராக இருக்காங்க, அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்களும் இருக்காங்க, அதாவது சின்ன பிள்ளைங்க தான். அவங்க கணவன்கிட்ட இவங்க எதாவது பேச போனாங்கன்னா கணவனுக்கும் வந்துருச்சுன்னா அடிச்சிடுறாரு, அதுவும் பிள்ளைங்க முன்னாடி. ஸோ மனைவி கொஞ்சம் எம்பாரசிங்காகவும் ஃபீல் பண்ணுறாங்க, இன்னொன்று ரொம்ப தாழ்த்தப்பட்டதாக ரிஜெக்டடாக உணர்றாங்க. ஸோ மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, இதை எப்படி நான் ஸ்டாப் பண்ணுறதுனே எனக்கு தெரியல, என்னோட உரிமைகளும் எனக்கு இழந்தவளாக இருக்கேன், நம்பிக்கையும் இழந்தவளாக இருக்கேன், அதுவும் பிள்ளைங்க முன்னாடி என்னை அடிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட கணவனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, இப்படிப்பட்ட மனைவிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை அந்த மனைவி அண்டர்கோ பண்ணுறது. ஒருவேளை பிள்ளைகள் முன்னால் வந்து அடி வாங்கும்போது ரொம்ப, அதாவது ஒரு அடி வாங்குறது அப்படின்றதே ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு மேபி ரீகலெக்ட் பண்ணணும்னா, ஒரு காரியம் இன்னைக்கு வரைக்கும் மறக்காத ஒரு காரியம் வந்து, என்னுடைய சிக்ஸ் ஸ்டாண்டர்டோ செவன்த் ஸ்டாண்டர்டோ நான் படிக்கும்போது ஒரு ட்ராமா ஆனுவல் டே செலிப்ரேஷனில் போயிட்டுருக்கு. அதை ரொம்ப நாங்கள் ஸ்க்ரீனுக்கு பக்கத்துலேருந்து ஸ்டேஜில் இருந்தோம் நாங்கள், ஏன்னா நாங்கள் அடுத்தது பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸ்டேஜுக்கு பின்னாலேருந்து நாங்கள் அதை எட்டி பார்த்துட்ருக்கோம். முன்னால் போயிட்டுருக்க ஒரு பிளேயை பார்த்துட்ருக்கோம். இங்கேருந்தும் ஒரு எங்களோட இங்கிலீஷ் மிஸ் வந்தாங்க, பலார்னு ஒரு அறை எனக்கு வச்சாங்க. அது எதுக்கு அடி வாங்குறோன்னே தெரியாமல் அடி வாங்கினது. எனக்கு கொஞ்ச நேரத்துக்குல என்ன பண்ணுறது, ஏன் நம்ம அடி வாங்கணும், அவங்க மேபி ஏதோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு, நான் அதை கவனிக்கலையா, இல்லை மற்ற பிள்ளைங்களுக்கு சொன்னாங்களா, இல்லை நாங்கள் பீப் ஆன் பண்ணது, இது வரைக்கும் தெரில எதுக்கு அடி வாங்கணும் அன்னைக்கு. ஆனால் ஃபெல்ட் ரியலி பேட், த ஃபீலிங் வாஸ் ரியலி பேட். அதுவும் டே இன் அண்ட் டே அவுட் டெய்லி அடிக்கும்போது கண்டிப்பாக கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப விரிசல் ஆயிரும். கணவன் நினைப்பார் ஏதோ அடித்து திருத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லி. ஆனால் மனைவி வந்து கணவரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டுருப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு வால் இரெக்ட் ஆகி நடுவில் ஒரு பெரிய சுவரே எழும்பிடும். ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு எரிச்சல், இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அந்த உறவு பார்த்திங்கன்னா நாளடைவில் அதை சரி செய்யவே முடியாது. ஸோ ஆடு மாடுகளுக்கு தான் புரியாது, அதனால தான் அடிப்பாங்க இல்லையா. அடித்து இது பண்ணி ஓட்டுறது, ஒரு குதிரையை அடிப்பாங்க, ஒரு ஏன்னா அவங்களுக்கு வந்து சொல்லி பேசி புரிய வைக்க முடியாது, அது ஆறாவது அறிவு கிடையாது. ஆனால் மனிதர்களுக்கு அப்படி கிடையாது. மனைவி சைடில் நான் என்ன சொல்ல வரேன்னா, முதலாவது எந்த தருணத்தில் கணவர் அடிக்கிறாரு, எப்போ அவருக்கு கோபம் வருகிறது, இது வந்து திருமணத்துக்கு முன்னாலேயே இருக்கிற பழக்கமா, இல்லை திருமணம் ஆனதுக்கப்புறம் மனைவியை தான் இப்படி அடிக்கிறாரா அப்படின்றதையும் அவங்க பார்க்கணும். இப்போ திருமணத்துக்கு முன்னால் அந்த பழக்கம் இல்லை, மனைவியை தான் அடிக்கிறாரு அப்படின்னா, அப்போ மனைவி வந்து ஏதோ ஒரு கோபப்படுகிற ஒரு சூழ்நிலையில் கணவரை தள்ளுறாங்களா அப்படின்றத யோசித்து பார்க்கணும். ஏன்னா ஆண்கள் பொதுவாகவே பெண்கள் அதிகமாக பேச 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 அவங்களால அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே காரியத்தை கொண்டு வர முடியலை அப்படின்னும் போது தான் அடிக்கிறதுக்கு கையை ஓங்குவாங்க. ஏன்னா ஒரு அடி அடிச்சுட்டா அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாம் வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அவங்களுடைய கோபம் அதிகமாகிறதற்கு இவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா. சில நேரம் வந்து மனைவி சொல்லுவாங்க, நாங்கள் ஒன்றுமே பண்ணலங்க, ஆனால் அடிச்சிட்டாரு அப்படின்னு. அப்படி இருக்காது, ஏன்னா சும்மா வந்து அடிக்கிறதுக்கு அவங்களும் வந்து முட்டாள் கிடையாது இல்லையா. ஸோ இவங்க வந்து கிண்டி விட்டுருப்பாங்க. ஸோ எந்த மாதிரி கான்வர்சேஷனில், ஒருவேளை அவர் சொன்னதை கேட்கலையா, இல்லை அவர் எரிச்சல் படுகிற மாதிரி, இல்லை அவருக்கு பிடிக்காத ஒரு டாப்பிக்கை, பிடிக்காத நேரத்தில், இல்லை ஒரு டென்ஷனான, சில பேர் பாருங்கள் கிளம்பி வேலைக்கு போகும்போது எதையாவது ஒன்று கேட்டு டென்ஷன் ஆக்குவாங்க, பிசாஸ் அப்படிப்பட்ட சூழ்நிலையை கொண்டு வருவான். ஸோ அதனால் அது முதல்ல ப்ராப்ளமானு பார்க்கணும். அப்படின்னா மனைவி கொஞ்சம் அதை மாற்றி கொண்டார்கள்னா, அவருக்கு இது பிடிக்கலை, இல்லை இந்த டைமில் கேட்டால் பிடிக்காது, அதை மெதுவாக கேட்கலாம், ஒருவேளை
ஒரு நாள் முடிகிற ஒரு சமயத்தில் படுக்க போகும்போது இல்லை ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற ஒரு சண்டே அன்னைக்கு கொஞ்சம் மனைவிமாருக்கு தெரியணும் எதை எப்போ கேட்கணும் அப்படின்னு. அதை சில நேரம் பிஸ்னஸில் இருக்கிறவங்கன்னா நிறைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும், எதை ஆர்டர் பண்ணணும், யாருக்கு டெலிவரி பண்ணணும், கஸ்டமர்ஸை பற்றி, லேபரர்ஸை பற்றி நிறைய காரியங்கள் ஓடிட்டு இருக்கு. அந்த டைமில் நம்ம ஒரு காரியத்தை கொண்டு புகுத்தும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக எரிச்சல் கோபம் வரும். ஓகே, இதெல்லாம் இல்லை ஆனால் எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறார் அப்படின்னா இது கணவரோட பிரச்சனை, இது மனைவியோட பிரச்சனை கிடையாது. நிறைய நேரம் அடி வாங்கும் போது அடிக்கும் போதும் இந்த மாதிரி பட்ட அடிக்கிற கணவன்மார்கள் சொல்றது என்னன்னா, நீ இதில் சரியில்லாதனால தான் அடிக்கிறேன், ஒரு காரணம் சொல்லி தான் அடிப்பாங்க, அது நீ மாறிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளேமிங் வந்து அவங்க மேலே போடுவாங்க. ஆனால் ப்ராப்ளம் வந்து இங்கே இருக்கும், கணவருக்குள்ளதான் ப்ராப்ளம் இருக்கும். கணவர் வந்து சின்ன வயதில் ஏதாவது பாதிக்கப்பட்டிருப்பாரு, இந்த பழக்கத்தை இந்த இயல்பாகவே கோவப்படுகிற ஒரு சுபாவமாக இருக்கலாம், ரொம்ப ஹாட் டெம்பர் பர்சனாக இருக்கலாம் அவங்க. ஸோ இவருக்குள்ள பலவீனத்தை வந்து பிளேமை வந்து மனைவி மேலே போடுவார், நீ எரிச்சல் மூட்டுற அதனால தான் நான் அடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி அடிப்பாங்க. ஸோ முதலாவது மனைவி யோசிக்கணும், எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக அடிக்கிறாரு, எப்போல்லாம் அடிக்கிறாரு, இது ஏன் தவறு இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஏன்னா அடி வாங்கிட்டே இருந்தோம் ஒன்றுமே பேசலை. சில மனைவிமார்கள் ஆண்டுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வாய் பேசாமல் இருந்தால் சரியாயிரும், ஆனால் நீங்கள் நாளாக நாளாக அது ஜாஸ்தி ஆகுதுன்னா அவங்க அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க, நீங்கள் குனிய குனிய அவங்க கூட்டிகிட்டே இருப்பாங்க. கரெக்ட். ஸோ முதலாவது எதுக்காக அடிக்கிறீங்க? இப்போது ஒருவேளை கையை பிடிக்கலாம், அதாவது திரும்பி அடிக்கணும்னு அவசியம் இல்லை, பட் கையை ஒரு அளவுக்கு பிடிக்கலாம், இல்லை வந்து சொல்லலாம், இந்த மாதிரி அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க, எதுனாலும் வாயில் பேசுங்க, எனக்கு எனக்கு இந்த மாதிரி அடிக்கிறது வந்து அசௌகரியமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, பிள்ளைகள் முன்னால் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்றத ஒரு டைம் எடுத்து ஒரு ரிலாக்ஸ்டான டைமில் கணவர் ஒரு நல்ல மூடில் இருக்கும்போது கேட்குற ஒரு மனநிலையில் இருக்கும்போது அதை குறித்து பேசலாம். அதையும் தாண்டி திரும்பி அடிச்சுட்டே இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அது அவருடைய பெற்றோருக்கும் முதலாவது கொண்டு வந்து அவங்க இன்டர்வீன் பண்ண முடியுமான்னு பார்க்கணும், இல்லை இவங்களோட பெற்றோர் கொண்டு வந்து அதை கொஞ்சம் செய்ய முடியுமான்னு பார்க்கணும். அப்படி இல்லைனா ஒரு 1 week அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு பிரேக் கொடுக்கல, அதாவது ஒரு வார்னிங் சைன் மாதிரி, தொடர்ந்து நீங்கள் என்னை இப்படி மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா என்னால் உங்களோட இருக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு வார்னிங் நீங்கள் சொல்லிட்டு போகணும். இன்னைக்கு வரைக்கும் நான் வரமாட்டேன், அதாவது ஒரு டெட்லைன் இல்லாமல் போகக்கூடாது, இவர் வேற வேலை பார்த்துருவார் சரியா. அதனால 1 week நான் உங்களை விட்டு பிரிய போகிறேன், இதுக்காக தான் பிரியறேன், நீ உங்களுக்கு தெரியணும் வைஃப் இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு, எனக்கும் ஒரு கஷ்டத்தோடு தான் நான் போகிறேன், ஏன்னா நீங்கள் இப்படி அடிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபியர் வரும், கில்ட் வரும், ஒரு அவமானமாக இருக்கும், அதுவும் மற்றவர்கள் முன்னால் நம்ம ஒரு ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு ஹியூமிலியேட்டிங் ஃபீச்சர் வரும். ஸோ அந்த ஒரு வார்னிங் சைன் கொடுத்து போகலாம். அதையும் தாண்டி அடிக்கிறார்னா தென் வி கேன் கோ டு போலீஸ், விமன் போலீஸ் இருக்காங்க, ஒரு கால் பண்ணி சொல்லலாம், இல்லைனா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் லைன் இருக்குது, விமன் ஹெல்ப் லைன் இருக்குது, அவங்கள இன்டர்வீன் பண்ணலாம். இதுக்கு முன்னால் ஒரு ஆலோசனை போகலாம், ஒரு நம்பத்தக்க ஒரு தோழிக்கிட்ட அவங்க கால் பண்ணி அதை பற்றி பேசி ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு அடிக்கிற சுபாவம் உடையவர்கள் ஏதாவது ஒரு ஒரு தேவை இருக்கும், உங்களுக்கு ஒரு அன்பு தேவை இருக்கும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அது என்னன்னு மெதுவாக உட்காந்து அவங்க சைல்டுஹுட் ஸ்டோரிஸை கொஞ்சம் கேட்கலாம், என்ன ஆச்சு அப்படின்னு, எப்போத்துலேருந்து இந்த கோபம் ஸ்டார்ட் ஆச்சு, நல்ல நிலமையில் இருக்கும்போது கேட்டோன்னா மனம் திறந்து பேசுவாங்க. அப்போ நம்ம அந்த அன்பை நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிட்டோனாலும் அது வந்து நாளடைவில் அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சரியாகலைன்னா தென் வி கேன் கோ ஃபார் அன் எக்ஸ்டர்னல் ஹெல்ப். ஆனால் அதுக்கு முன்னால் எங்களை மாதிரி ஆட்கள் கேட்டால் ஆலோசனைக்கு வரலாம், அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய காத்திருக்கோம். சூப்பர்க்கா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது ஆண்களுக்கும் சொன்னீங்க, பெண்களுக்கும் சொன்னீங்க. அந்த பெண்கள் வந்து அவங்க மேலே என்ன தப்பு இருக்குன்றதையும் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். அதுதான் நீங்கள் சொன்னதுலேருந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது. முதல்ல அவங்க அனலைஸ் பண்ணணும், எந்த மூடில் அவங்க அடிக்கிறாங்க, என்ன ஃப்ரீக்குவென்சியில் அடிக்கிறாங்க, சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்காங்களா, இல்லைனா வந்து தாங்க தப்பு செய்யும்போது எதிர்த்து பேசும்போது பேக் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அடிக்கிறாங்களா, அதை அவங்க அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஒருவேளை அவங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகாத பட்சத்தில் அதை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாத அதனால அடிக்கிறாங்களா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே இல்லை ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னால் தாங்க முடியாது அப்படின்றத வெளிப்படுத்தி காண்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுன்ற டிப்ஸையும் கொடுத்தீங்க. அதுக்கும் மீறி இது ஸ்டாப் ஆகலைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட பேச சொல்லியிருக்கீங்க, ப்ரே பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஃபிசிக்கல் அப்யூஸ்க்கு தெர் இஸ் ஸ்டில் அ சொல்யூஷன். ஏன்னா இந்த கேள்வியை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்து, இந்த
மாதிரி ஒரு மனுஷன் கூட குடும்பம் நடத்த முடியுமா அப்படின்றது தான் தோணுச்சு. பட் நீங்கள் பேசுனதுக்கு அப்புறம் ஒரு ஹோப் வந்துருச்சு, இல்லை தேர்ஸ் அ சொல்யூஷன் ஃபார் எவ்ரி திங், இந்த பிரச்சனைக்கு கூட தீர்வு இருக்கு. ஸோ ஒருவேளை அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இது நம்பிக்கையை கொடுக்கும் நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை நாங்கள் நம்புறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் அடுத்த கேள்விகளுக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை. சென்னையில் உள்ளவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு, வேர்ல்ட் லைஃப் ஃபெலோஷிப்பை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். 15 வயதிற்கு மேற்பட்ட வாலிபர்களுக்கும் தம்பதிகளுக்கும் இந்த ஃபெலோஷிப் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்ன்றதை நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு சராசரி விசுவாசி தேவனுடைய சீடராக மாற வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாக நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். வேதத்தில் ஆண்டவரை பற்றி உங்களுக்கு அநேக கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. வெல்கம் பேக் டு தி ஷோ. குடும்பங்களில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் சில பிரச்சனைகளை பற்றி நம்ம இப்போ விவாதிக்க போகிறோம். ஓகே அக்கா, இப்போ இன்னும் ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அவங்க குடும்பத்தில் இந்த கேள்வியும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணுறாங்க, ஐடி துறையில் வேலை செய்கிறாங்க. மற்றவங்க முன்னாடி, அதாவது தன்னோட டீம் மெம்பர்ஸ் முன்னாடியே அவமானப்படுத்துறாரு மனைவியை. அது மட்டும் இல்லை, அவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் மனைவியை உள்ளே லாக் பண்ணிட்டு போயிடுறாராம், அதாவது அவ்வளோ நம்பிக்கை இல்லை. அதுவும் இல்லாமல் மனைவி ஒருவேளை ட்ரெஸ் பண்ணிட்டு பவுடர் போட்டுக்கிட்டு கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போனால் பயங்கரமாக சந்தேகப்பட்டு கேள்விகள் கேட்குறாங்க. அம்மா வீட்டுக்கும் அனுப்புறதில்ல, ஃபோன் கால்ஸ் செக் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ வேலை ஸ்தலத்துலேயும் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. வீட்டுக்கு வந்தாலும் தன்னால் சுயமாக ஒரு காரியத்தை செய்ய முடியல. ஒரு ஷாப்பிங் போனால் கூட நான் கூட்டிகிட்டு போகும்போது வா, நீ தனியாக போகக்கூடாது அப்படின்ட்டு பைக் சாவியிலேருந்து வீட்டு சாவி வரைக்கும் லாக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ஒன்லி ஆப்ஷன் ஃபோன் தான். எனக்கு தெரியல ஃபோனை கூட இவர் செக் பண்ணுறாரா இல்லையான்றது நமக்கு தெரியல. ரொம்ப உடஞ்சி போன நிலைமையில் நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக இது ஒரு அப்நார்மல் கேஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஒரு நார்மலாக இருக்கிற பர்சன் இப்படி பண்ண மாட்டாங்க. அதாவது நம்ம முதலே பார்த்தோம், கணவன் மனைவி வந்து ஒருவரை ஒருவர் சமமாக நம்ம நினைக்க வேண்டும். தேவ சாயலை படைத்திருக்கிறனால அவங்களுக்குரிய ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்களுக்குரிய ஃப்ரீடம் கொடுக்கணும். ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அதாவது அவங்களுக்குள்ள மரியாதை, அவர்களுக்குள்ள சுதந்திரம் கொடுக்க வேண்டியது, அவங்களுக்குள்ள ஸ்பேஸ், அவங்களுக்குள்ள ப்ரைவேட் ஸ்பேஸ், அவங்க அவங்களா இருக்கிறதுக்காக தான் வீடு, அது இருக்கணும். ஸோ இது வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேறு வேலை செய்கிறாங்க, அந்த இடத்துலையும் வந்து இவர் மட்டை தட்டிகிட்டே இருக்கிறார் அப்படின்னும் போது உண்மையாலுமே இது கணவர் இடத்துல இருக்கிற ஒரு பிரச்சனை. மேபி இவர் நான் முதலாவது சொன்னது மாதிரி இது வந்து மன ரீதியான ஒரு பிரச்சனை, மன நோயாளின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மனைவியை நம்ப முடியலை அவரால், அவங்க மனைவி வந்து தவறாக இருக்கிற மாதிரி தெரியலை இந்த கேஸை பார்க்கும்போது. ஆனால் இவராக யோசிக்கிறாரு, ஒருவேளை தவறு நடந்து விடுமோன்னு ஒரு தற்பாதுகாப்புக்காக, முற்பாதுகாப்புக்காக கதவை பூட்டுறது, பைக் எடுக்கிறது, தான் கூட கூட்டிகிட்டு போகிறது, ஒருவேளை நல்லா ட்ரெஸ் பண்ணாங்கன்னா வேறு யாராவது இவங்களை பார்த்து மயங்கிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம், ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங், ஒரு பயங்கரமான பயம் அவர் இடத்துல. அதாவது பயம் வந்து அது ஒரு அழுத்தமாக மாறி இருக்கு. இன்னைக்கு நான் பதின் பருவத்தில் இருக்கும்போது என்னுடைய தாய் வேறு ஒரு நபரோட தவறான முறையில் இருக்கிறத நான் நேரில் பார்த்தேன். நான் பாருங்க, அவரை வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ அதனால எந்த பெண்ணையும் அவரால் நம்பிக்க முடியல. அப்போ எழுந்த ஒரு பயம், அப்போ என்னுடைய மனைவிக்கும் அந்த மாதிரி ஒன்று ஆயிடுமோன்னு ஒரு, இது வந்து இதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. அதான் பிசாசு வந்து கொண்டு வர ஒரு காரியம். நம்ம பழைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு காரியத்தை வைத்து நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதிக்கிறது தான் பிசாசோட பெரிய தந்திரம். ஸோ பாருங்கள், ஒரு ஃபியரை கொண்டு வந்து அப்போ ஓ மனைவிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா, அதனால தான் மனைவி யார் கூட பேசினாலும் ஒரு பயம், மனைவி நல்லா ட்ரெஸ் பண்ணாங்கன்னா ஒரு பயம், நான் போகும்போது நான் பாதுகாப்பாக பார்த்துக்கலையே அப்போ யாராவது வந்துருவாங்களோ பயம் பூட்டிடணும். ஸோ இதுதான் இவருடைய பெயின் கார்சன். ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம், இது மாதிரி இல்லைனாலும் வேறு ஏதாவது ஒன்று தனக்கு கூட நடந்திருக்கலாம், தனக்கு ஒரு அப்யூஸ் நடந்திருக்கலாம். ஸோ அப்போ முதலாவது மனைவி வந்து அவர்களுடைய கடந்த காலத்தை குறித்து ரொம்ப அன்போடு கேட்கணும். அவர் மனநோயாலின் உடனே டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஓடணுன்ற அவசியம் கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. கொஞ்சம் அவங்க செய்கிறதெல்லாம் அப்நார்மலாக இருக்கும்போது பயம் வர்றது ஒரு யதார்த்தம். ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா ஜெபிக்கலாம் அவருக்காக. முதலாவது கணவரை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஜெபிக்கலாம். ரெண்டாவது என்ன பயம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஒருவேளை அவர் ஒரு ஆலோசனைக்கு கூட்டிகிட்டு போகலாம். அவருடைய உத்தரவோடு அவருடைய அவரை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி நம்ம போய் பேசலாமே. ஏன்னா அந்த கம்ப்ளீட் ஹீலிங் ஆயிடுச்சுன்னா இவர் ரொம்ப நார்மல் பர்சனாக இருப்பார்,
இந்த ஒரு நோய் தான் நம்மளுக்கு எப்படி ஒரு சளி பிடிச்சிருக்கு இல்லை ஒரு ஜுரம் வந்திருக்குன்னா நம்ம எப்படி போய் டாக்டரை பார்க்குறோமோ அது மாதிரி ஒரு சைக்காட்ரிஸ்ட்டோ ஒரு கவுன்சிலரையோ பார்க்கும்போது அவங்க இதுலேருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இதுலேருந்து வெளியே வந்துடலாம். பட் இதுக்கும் அவங்க ஒத்து வரலை அப்படின்னா நம்ம அன்பு செலுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மனைவி அவங்களுக்கு என்ன ஃபியர் இருக்கோ அந்த ஃபியரில் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது அப்படி நம்ம போக மாட்டேன் நான் நான் உங்களோட தான் இருப்பேன் அந்த செக்யூரிட்டியை கொடுக்கும்போது அஷூரன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு அதுலேருந்து வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு அன்பு கிடச்சிருக்காது சின்ன வயசில் அம்மா அப்பா கிட்டேருந்து, அதனாலையும் இப்படியா இருப்பாங்க லவ் டிப்ரைவ் ஆகும்போது. ஸோ அன்பு இந்த மனைவி கொடுக்க கொடுக்க அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இதுலேருந்து ரிலீஸ் ஆவாங்க. பட் டே ஒன்லேயே நடக்காது, ஒரே நாள் அற்புதம் நடக்காது. இட் வில் டேக் சம்டைம்ஸ். இந்த மன நோயிலிருந்து அவங்க வெளியே வரத்துக்கு 4 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், பல வருடங்கள் கூட ஆகலாம். ஸோ எப்படி ஆண்டவர் நம்ம மேலே கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறாரோ அவருடைய சாயலை நம்மளிடத்தில் சிருஷ்டிக்கிறதுக்கு நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஜெபித்து அவங்கள கொண்டு வரலாம். அவங்களுக்கு ஒருவேளை எக்ஸ்ட்ரீம் கேசஸ்னால் நம்ம அவங்கள வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது, சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறது, உள்ள மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது சௌகரியமாக இருக்கும். ரொம்ப அவங்களால சமாளிக்க முடியலன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு அதை தெரியப்படுத்தணும். அதுலேயே அவங்க வந்து இருந்துட்டு அவங்க மனநோயாளியாக மாறிடக்கூடாது. ஏன்னா ஒரு மனநோயாளி இன்னொரு மனநோயாளியாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இட்ஸ் கண்டேஜியஸ். கண்டேஜியஸ் ஏன்னா இவங்க வந்து தொடர்ந்து அடிப்படை ரைட்ஸை வந்து நீடை வந்து பறிக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களும் மனநோயாளியாக மாறுறதுக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அப்படி நாங்கள் மீட் எடுத்திருக்கோம், பல வருஷம் இப்படி கஷ்டப்பட்டு வெளியவே சொல்லலாம். அதுவும் நல்லதில்லை, ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அவர் இடத்துல ஒரு மாற்றம் இல்லை உங்களாலையும் சமாளிக்க முடியலன்னா கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் ஹெல்ப்பு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ ஐ திங்க் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எமோஷ்னல் அப்யூஸ், ஃபிசிக்கல் அப்யூஸ், எல்லா விதமான அப்யூஸுமே அப்யூஸ் தான், வேர்பல் அப்யூஸ். இப்படி பாதிக்கப்பட்டவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. அக்கா ரோஸ்லன் அக்கா ரொம்ப அழகாக சொல்யூஷன் கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே ஜென்டிலாக கையாளுங்க, உடனே விவாகரத்து அப்படின்னு வந்துடாதீங்க. ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க, நான் படுற கஷ்டம் தான் உலகத்திலேயே பெரிய கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இதெல்லாம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, நமக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளையும் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களும் பயத்தில் தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அந்த ரீஅஷூரன்ஸ் கொடுக்கும்போது, அந்த அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது, ஐ திங்க் திங்ஸ் இல் கெட் சார்ட்டட். எல்லாத்துக்கும் மேலே ரெண்டு பேர் கையும் இணைச்சு சேர்த்து வச்சது ஏசு கிறிஸ்து. ஸோ உங்களோட குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக நிச்சயமாக அமையணுன்றது தான் எங்களோட விருப்பமும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்கள் இப்படிப்பட்ட கஷ்டத்தின் வழியாக போயிட்டுருக்கீங்கன்னா, சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா, எமோஷ்னலாக வெளியில் சொல்ல எனக்கு யாருமே இல்லைன்னு யோசிக்கிறீங்கன்னா, உங்களுக்காக நாங்கள் இப்போ ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கும் பொழுது ஏசு அங்கே இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம ரொம்ப சீக்கிரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஏசு உங்களுடைய கண்ணீரை பார்த்துருக்கிறார். அதனால தான் இந்த ஃபோரமில் நாங்கள் பேசும்படி எங்களுடைய மனதில் இதை ஏவி இருக்கிறார். அதனால் கவலைப்படாதீங்க, ஏசு உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் கண்ணீரை பார்க்குறார், உங்கள் கஷ்டத்தை பார்க்குறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், நீங்களும் என்னோடு இணைந்து ஜெபிங்க, உங்கள் கணவருக்காக, உங்கள் மனைவிக்காக. அப்படி ஒருவேளை அவங்கக்கிட்ட கொஞ்சம் அப்நார்மல் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக அவர்களை நம்ம வெளியே கொண்டு வரலாம். ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் கூட அப்பா ஆண்டவரே, என்னோடு ஆண்டவரே இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு கணவருக்காக மனைவிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை அவங்களுடைய கணவரோ மனைவியோ கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கோணத்தில் இருக்காங்க, அவர்களிடத்துல மாறுதல் தெரியுது ஆண்டவரே, அவர்கள் மனதளவில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ன மாதிரி இருந்ததுன்னா அவர்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை அடிக்கிறவர்களாக, துன்புறுத்துகிறவர்களாக, வார்த்தையை அள்ளி கொட்டுகிறவர்களாக, சந்தேகப்படுகிறவர்களாக, அப்பா எங்களை அடக்குகிறவர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால், அப்பா அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுகிற கிருபைகளையும் அவங்கள பொறுமையாக கையாளுகிற நீடிய பொறுமையும் அப்பா ஆண்டவரே கணவனுக்கும் மனைவிக்கும் நீங்கள் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் அப்பா பாதிக்கப்பட்ட அந்த மன நோயாளிகளாக இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம், அது கணவரோ மனைவியோ. அதனால முழு குடும்பத்தின் சமாதானமும் சந்தோஷமும் பாதிக்கப்படுகிறத நாங்கள் பார்க்குறோம். கர்த்தர் நீர் இறங்குவீராக அப்பா, கர்த்தரால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. அப்பா ஆண்டவரே அவர்கள் சிறிய வயதில் நடக்கப்பட்ட ஏதோ ஒரு அபியூஸோ, ஏதோ ஒரு வன்கொடுமையோ அவர்கள் அந்த பாதிப்புலேருந்து வெளியே வர, பயத்திலிருந்து வெளியே வர, அந்த இன்செக்யூரிட்டியிலேருந்து வெளியே வர
இயேசுவின் நாமத்துல நாங்கள் அப்பா ஜெபிக்கிறோம். ஒரு சுகத்தை பேசுகிறோம், ஒரு இன்னர் ஹீலிங்க பேசுகிறோம் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அப்பா அவர்களோட மனதுல ஒரு பரிபூர்ண சுகம் இந்த நேரத்துல உண்டாகி அந்த பயம் விலகட்டும். எல்லா பயத்தின் ஆவிகள், எல்லா சந்தேகத்தின் ஆவிகள், எல்லா ஆண்டவரை கவலைப்படுகிற வீணான கவலையின் ஆவிகள் வெளியேறி அப்பா அந்த மனதுல ஒரு சந்தோஷமும் சமாதானமும் வருவதாக. இதன் மூலமாக குடும்பங்கள் உடைந்திருக்கிற குடும்பங்கள், அழுகையில கண்ணீர்ல இருக்கிற குடும்பங்கள், அப்பா பயத்தில் இருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்துல திரும்ப கட்டப்படும்படியா ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இயேசுவின் நாமத்துல பேசுகிறோம். இயேசு வந்த வீட்டுல சந்தோஷமும் சமாதானமும் இருக்குமே தகப்பனே. கத்தர் நீர் வந்து அப்படிப்பட்ட விடுதலையை கொடுங்க. கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்க மனைவிமார் கணவன்மார்க்காக ஜெபிக்கிறோம். அவங்க இருதயத்துல நம்பிக்கையை கொடுங்க, அவர் இருதயத்துல ஒரு ஆறுதலை கொடுங்க, அவர்கள் இருதயத்துல இருக்கிற பயம் இயேசுவின் நாமத்துல விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் நிச்சயமாக செய்து நன்மையாக முடிக்க முடியும்ன்ற நம்பிக்கையை கொடுங்க தகப்பனே. நீங்க உதவி செய்யுங்க, ஞானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் என்ன தேவைகள் இருந்தாலும் அதை நீங்க பொறுப்பெடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா, எங்களோட கேள்விகளுக்கு ஃபர்ஸ்ட் அபியூஸ் பத்தியும் பேசி எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகா ப்ராக்டிக்கலாகவும் சொன்னீங்க, ஸ்பிரிச்சுவல் ஆலோசனையும் கொடுத்தீங்க, எல்லாத்துக்கும் மேலே ஜெபிச்சிங்க. நான் நினைக்கிறேன் நிறைய டெஸ்டிமனிஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஜெபிச்சிருக்கோம், ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்ய துவங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்களாகிய உங்ககிட்டையும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஒருவேளை உங்கள் மனதில் இப்படிப்பட்ட கேள்விகள் இருக்குன்னா, ஜெபக்குறிப்புகள் இருக்குன்னா, ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், எங்களுக்கு கால் பண்ணலாம். உங்களுக்கு நாங்கள் ஆலோசனை தரவும் ஜெபிக்கவும் ஆயத்தமாக இருக்கும். இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.